உள்ளாட்சி தேர்தல் நியாயமா நடைபெறும் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்டிருக்காரு. இது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, அதனால நிச்சயமாக நியாயமாக நடைபெறும். நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் சாசத்திற்குரிய திரு சிவந்தி ஆதித்தனார் அவர்களுடைய நீதி வாழ வேண்டும், தலைவர் கலைஞர் அவர்கள் மீது நீங்காத பற்றும் பாசமும் கொண்டிருந்த ஒருவர், முதலமைச்சர் தளபதி அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து அவருடைய திறமையை எப்பொழுதுமே போற்றக்கூடிய ஒருவராக திரு சிவந்தி ஆதித்தனார் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவருடைய பங்களிப்பு முக்கியமாக பத்திரிகை துறையிலும் விளையாட்டு துறையிலும், பத்திரிகை உலகிலே ஒரு தமிழ் பத்திரிகையை மிக பிரபலமாக கூடிய அளவிலே அதை சாதித்து காட்டிய ஒருவர் அவர். விளையாட்டு துறையிலே பல்வேறு துறைகளிலே இருக்கக்கூடியவர்கள் இன்று புகழ்பெற்ற சாதனையாளர்களாக உருவாகுவதற்கு அவருடைய அந்த நம்பிக்கை, அவருடைய தூண்டுதல், அவருடைய பேணுதல் இதுதான் காரணமாக இருந்திருக்கிறது. அன்னாருடைய புகழ் நீடூர் வாழ்க. உள்ளாட்சி சட்டமன்ற தேர்தல் வந்து திமுக வச்சு எப்படி சட்டமன்ற தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருக்கிறதோ அதே போல உள்ளாட்சி தேர்தல்களிலும் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் உள்ளாட்சி தேர்தல் நியாயமாக நடைபெறும் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்டிருக்காரு. இது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, அதனால நிச்சயமாக நியாயமாக நடைபெறும். நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் சாசத்திற்குரிய திரு சிவந்தி ஆதித்தனார் அவர்களுடைய மீது வாழ வேண்டும், தலைவர் கலைஞர் அவர்கள் மீது நீங்காத பற்றும் பாசமும் கொண்டிருந்த ஒருவர், முதலமைச்சர் தளபதி அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து அவருடைய திறமையை எப்பொழுதுமே போற்றக்கூடிய ஒருவராக திரு சிவந்தி ஆதித்தனார் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவருடைய பங்களிப்பு முக்கியமாக பத்திரிகை துறையிலும் விளையாட்டு துறையிலும், பத்திரிகை உலகிலே ஒரு தமிழ் பத்திரிகையை மிக பிரபலமாக கூடிய அளவிலே அதை சாதித்து காட்டிய ஒருவர் அவர். விளையாட்டு துறையிலே பல்வேறு துறைகளிலே இருக்கக்கூடியவர்கள் இன்று புகழ்பெற்ற சாதனையாளர்களாக உருவாகுவதற்கு அவருடைய அந்த நம்பிக்கை, அவருடைய தூண்டுதல், அவருடைய பேணுதல் இதுதான் காரணமாக இருந்திருக்கிறது. அன்னாருடைய புகழ் நீடூர் வாழ்க. உள்ளாட்சி சட்டமன்ற தேர்தல் வந்து திமுக வச்சு எப்படி சட்டமன்ற தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருக்கிறதோ அதே போல உள்ளாட்சி தேர்தல்களிலும் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் உள்ளாட்சி தேர்தல் நியாயமாக நடைபெறும் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்டிருக்காரு. இது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, அதனால நிச்சயமாக நியாயமாக நடைபெறும்.